ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லட்டு. லட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துல எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக லட்டுனா நம்ம கடலை மாவு கரைச்சி பூந்தி போட்டு ஜீரா வச்சு அது ஒரு ரொம்ப பெரிய வேலை. ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டம்லாம் படாமல் ரொம்ப ஈஸியாக ரெண்டே பொருளை வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம லட்டு பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுறப்பே திராட்சையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரெண்டும் வறுபட்டுச்சு. இதை நம்ம ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், மீதி இருக்குதுங்களா, அந்த நெய்யில் தான் நான் ஒரு 1/2 கப் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. வறுத்தோடனே நம்ம 1/4 கப் தேங்காய் போருக்கு பாருங்கள், தேங்காயை நல்லா துருவிட்டு திரும்ப ஒரு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கோங்க. அதை இது ரவையோடு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுப்படப்புறம் நல்லா வாசனையும் வரும். அப்போயே தெரிஞ்சிடும் தேங்காய் ரெண்டும் ரெடி ஆகிட்டது அப்படின்னு. உடனே நம்ம அதை எடுத்து ஆற விட்டுறலாம். தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றுவோம். அதாவது ஒரு நம்ம எந்த அளவு போடுறோமோ அதில் 3 கப் தண்ணி, நம்ம எவ்வளோ ரவை போட்டோமோ அதே அளவு சுகர், அதாவது 1/2 கப் ரவைன்னா 1/2 கப் சுகர் நான் போட்டிருக்கேன். சுகர் நல்லா கரையட்டும். இது வந்து நம்ம பாகுபதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். சுகர் எப்போ செய்கிறப்ப நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அது நல்லா இனிப்பு எடுப்பாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப ரவையை நம்ம ரவையும் தேங்காயும் வறுத்தோம் இல்லைங்களா, அதை இதில் கலந்துக்குவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகிற மாதிரி நல்லா வேக விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலக்குங்க. நல்லா வெந்தப்புறம் அது வந்து சைடில் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. லட்டு கலர் வேணும்ல, அதுக்காக கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு வருது. பாருங்கள் எவ்வளோ பதமாக வெந்துட்டு வருது. பாருங்கள், நல்லா கெட்டியாக உங்களுக்கு சைடெல்லாம் விட்டு விலகி வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும், நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் பாருங்கள், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று போல் வந்து திரண்டு வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. நெய் தடவிட்டு நம்ம எப்போயும் லட்டு பிடிக்கிற மாதிரி லட்டு பிடிக்க வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியான லட்டு பாருங்கள், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்கிறதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம லட்டு பிடிச்சிட்டு அது மேலே வந்து ஒரு முந்திரி பருப்பை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்க வியூவர்ஸ், நம்மளுடைய அழகான கலர்ஃபுல்லான டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பே சாப்பிடணும் போல தோணுதுங்களா? ரொம்ப ஈஸியாக எளிமையாக பூந்தி செய்ய வேணாம். நம்ம
ஜீரா பிடிக்க வேண்டாம், ஈஸியாக லட்டு செஞ்சிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.